ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/10/2023 முதல் 29/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். முதல்ல வந்து கோல்சாரம் இந்த வாரத்தினுடையது. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் சுக்கர பகவானும், கன்னி ராசியில் கேதுவும், துலா ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சூரியன், மகர ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் 23ஆம் தேதி அன்னைக்கு, அதுவே பெரிய விசேஷம். இதை தவிர ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். சந்திர பகவான் பார்த்தேன்னா இந்த வாரம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் அவர் வந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார். இந்த வார கடைசியில் 29ஆம் தேதி ராத்திரி வரலும். ஸ்ரவண நட்சத்திரம்ன்றது மகர ராசியில வருது, பரணி நட்சத்திரம்ன்றது வந்து மேஷ ராசியில வருது. நாலு ராசிகள் தான்றார், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம், நாலு ராசிகள் போறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். 23ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லுவா. 24ஆம் தேதி விஜயதசமி, 25ஆம் தேதி வந்து ஏகாதசி, 26ஆம் தேதி வந்து பார்த்தேடையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற பிரதோஷ கால விரதம் 26ஆம் தேதி. ஏன்னா சாயந்தரத்தில் தான் பிரதோஷ காலம் வரும்பொழுது தான் வந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியும். 28ஆம் தேதி பௌர்ணமி வருது. பௌர்ணமி அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து சம சப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராகு பகவான் ரேவதிக்கு போயிட்டார், அதனால ரேவதி நட்சத்திரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இது சந்திர பகவான் கிராஸ் பண்ணும் பொழுது கிரகணம் பிடிக்கும். 28ஆம் தேதி ராத்திரி ஒரு மணியிலிருந்து 3 மணி வரலும் இருக்கு. இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சரி, ரேவதி, அஸ்வினி, பரணி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் பிரீத்தி பண்ணிக்கணும். மகம், மூலம் இந்த 2 நட்சத்திரக்காரர்களும், ஆயில்யம், கேட்டை இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக பண்ணிக்கணும். 7 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். கார்த்தால எழுந்து, அதாவது 29ஆம் தேதி கார்த்தால எழுந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பசும்பால் ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ வாங்கி கொடுக்கறதோ, இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்ச நெல் தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சரி, இன்னைக்கு பார்த்தேன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். காலையில 6:55 8:25 வரலாம், 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் போட்டிருக்கும். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சந்திராஷ்டமம் வந்து மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அதனால வெளியூர் வெளிமாநிலம் போறதை தவிர்க்கிறது நல்லது. தேவை இல்லாமல் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதிதாக வந்து எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம், இருக்கிறத வச்சுன்னு கண்டிப்பாக போங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். ஒருவேளை நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு, அதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னா, கொடுத்துட்டு பசுமாட்டை கொடுத்தேன்னா அந்த சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லாம் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கர பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால், அதாவது 23/10/2023 29/10/2023 வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியில் சூரிய பகவானும், 11ஆம் இடத்தில் வந்து சுக்கர பகவானும் இருக்கா, பரிவர்த்தனை யோகம் அமையிறது, பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் குரு பகவான் இருந்து பார்க்கறதுனால திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது. கல்யாணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் வர்றதும், 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதும் பெரிய விசேஷம். எந்த ஒரு எதிரியும் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுக்கு புதிய வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராசியின் அதிபதியே இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அதை தவிர வந்து குருவின் பார்வையில் 11ஆம் இடம் இருக்கிறதும் வந்து பண லாபங்கள் அதிகமாக இருக்கும். எந்த இடத்தை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறார். அவர் 24ஆம் தேதி கார்த்தால வரலும் வந்து சந்திர பகவான் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. தொழிலில் வந்து இந்த வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, அதாவது இந்த இன்டீரியர்னு சொல்லக்கூடிய இந்த காருக்கு இன்டீரியர் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேன்னா கலைத்துறையில் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர வந்து இந்த அறுவை சிகிச்சை, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கு, அதாவது சமையல் கலையில் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவார் இல்லையா,
அந்த ஷெஃப்னு சொல்லுவாள் அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது டபுள் த சேலரி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன்லேருந்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலை வந்து வெளிநாட்டிலிருந்து நிச்சயமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார். 24ஆம் தேதி கார்த்தாலேருந்து 26ஆம் தேதி காலை 5 மணி வரலும் இருக்கார், 5:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். ஏன்னா அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது சுக்கரபகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய விசேஷம். அஞ்சாம் இடத்தில் சுக்கரபகவானால் பார்க்கப்படுறதுனால அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்தில் சந்திரபகவான் போகிறார். அதாவது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே ராகுபகவான் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இருக்குது. தொழிலில் வரக்கூடிய எந்த ஒரு தடையையும் வெற்றியாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 6ஆம் இடத்தில் சந்திரபகவான் 26ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி காலை 8:30 வரலும் 8:30 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா புதிய முடிவுகள் நீங்கள் எடுப்பீங்க, அது தவிர தொழிலில் பெரிய மாறுதல்கள் செய்வீங்க, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சந்திரபகவான் வரார். அந்த காலகட்டத்தில் குருச்சந்திர யோகம் அமையிறது, அது தவிர வந்து சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக ஆர்ட் டைரக்டர்ஸ் அவார்டுகள்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு புதுசாக வந்து இது அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. துணி, அது தவிர வந்து இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸு, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய காட்டன் மில்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் வந்து 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார். திருமணத்திற்கு பார்க்க வேண்டியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாரம் பெரிய ஏற்றமும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு பண்ணும். அருகில் இருக்கக்கூடிய திருப்பதி போய் சேவிச்சுட்டு வாங்க, எல்லா விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.